தென்காசி வட்டார அளவில் 420 மாற்றுத்திறனாளர். 1 முதல் 18 வயது வரை குழந்தைகளுக்கான மருத்துவ முகாம் தென்காசி ICI ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காலை 10 மணிக்கு தென்காசி மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் முன்னிலையில் தென்காசி வட்டார மைய மேற்பார்வையாளர் சரஸ்வதி மற்றும் தென்காசி வட்டார கல்வி அலுவலர்கள் துரைமுருகன், வட்டார கல்வி அலுவலர் சண்முக சுந்தர பாண்டியன் மற்றும் தென்காசி நகர்மன்ற தலைவர், துணைத் தலைவர், தென்காசி நூலகர் சுந்தர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். கண், காது, கால் போன்ற உறுப்புகளில் குறைகள் கண்டறிய 5 மருத்துவர்கள் இணைந்த குழுக்கள் பரிசோதனை செய்து அறுவை சிகிச்சைக்காக தேசிய அடையாள அட்டைகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியினை துணை வட்டாட்சியர் பார்வையிட்டார். மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அரசு வழங்கும் பயணப்படியும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கான குழந்தைகளுக்கான மருத்துவ முகாம் இன்று ICIC உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய தலைமையில், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடைய முன்னிலையில் இன்றைக்கு இந்த மருத்துவ முகாம் தொடங்கப்பட்டது. இதில் 0 முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கண், காது மற்றும் கால் ஊனமுற்ற குழந்தைகளுடைய 425 மாணவர்கள் தென்காசி பகுதியில் மட்டும் பயனடையும் அளவிற்கு தென்காசி மருத்துவ அலுவலர்களான 5 மருத்துவ குழுக்கள் மற்றும் அவர்களுடைய உதவி அனைத்து நண்பர்கள் மூலமாக இந்த அரசினுடைய திட்டமாக, இந்த SSA திட்டத்தின் மூலமாக இன்று முழுவதும் இந்த தென்காசி பகுதியில் மிகவும் சிறப்பாக இந்த முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்று அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இன்றைக்கு இந்த முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது. இதில் முக்கியமாக பங்களிப்பு அந்த குழந்தைகளுக்கு தேசிய அடையாள அட்டை மற்றும் கண் பார்வை குறைவுடையவர்களுக்கு கண் கண்ணாடிகள் வழங்குதல், காது செவித்திறன் குறைந்த மாணவர்களை கண்டறிந்து அவர்களுடைய அவர்களுக்கு கருவிகள் மற்றும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கண்டறியப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவர்களுக்கு பரிந்துரை செய்து பெரிய ஆஸ்பத்திரியில் அந்த குழந்தைகளுக்கு பரிந்துரை செய்து அவர்களுடைய குறைகளையும் நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த முகாமை சிறப்புற நடத்தி கொடுத்த வகையில் எங்களுக்கும் மருத்துவ குழுக்களுக்கும் நன்றியும், ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இன்றைக்கு இந்த முகாம் நடத்தப்படுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி.